இல்லாதவர்கள் என்று பவுல் சொல்ல காரணம் என்ன? ஆரம்ப ஆவியில், ஆனா முடிவு எப்படி? மாம்சத்துல. ஆரம்பம் எப்படி? ஆவியில. முடிவு எப்படி? மாம்சத்துல. அப்ப நீங்க நல்ல கவனிங்க, ஆவியில் வாழ வேண்டியவன் ஆவியில் வாழவில்லை என்று சொன்னால் அவனை பைபிள் என்ன சொல்லுது? புத்தி இல்லாதவன் என்று சொல்லுகிறது. நம்ம ஆயிரம் காரணம் சொல்லலாம், தொழில காரணம் சொல்லலாம், பிள்ளைகளை காரணம் சொல்லலாம், பிசினஸ் காரணம் சொல்லலாம், பிரச்சனைய காரணம் சொல்லலாம். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கிறதுக்கு நீ உலகம் முழுவதும் இருக்கிற எவ்வளவு பிரச்சனைகளை நீ சொன்னாலும் சரி, தேவனுடைய பார்வையில் நீ மதியற்றவன் என்பதை புரிந்துகொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அமேன். அப்போ வேதம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீ ஆவியில் ஆரம்பித்து நீ ஆவியில் முடித்ததை நான் கண்ட பொழுது ஒன்று புரிந்து கொண்டேன், இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகத்தான் இருக்க முடியும். காரணம், இந்த உலகத்திலே இந்த வருஷத்தை ஆவியில் ஆரம்பித்த பலரும் மாம்சத்தை நம்பி போனார்கள், உலகத்தை நம்பி போனார்கள், பாரம்பரியத்தை நம்பி வந்து போனார்கள். எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுது விசுவாசத்தை விட்டார்கள், தேவனை தேடுவதை விட்டார்கள், ஆண்டவருக்காக பாடுவதை, துதிப்பதை, ஆராதிப்பதை, பரிசுத்தமாய் வாழ்வதை தீர்மானத்தை விட்டாங்க. ஆனா என் பிள்ளை இன்னைக்கு விசுவாசத்தில், ஆமென், விசுவாசத்தில் நிக்கிறான். அவன் யாராகத்தான் இருக்க முடியும்? அவன் யாராகத்தான் இருக்க முடியும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாகத்தான் இருக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா.